ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நான் உங்கள் சிவபிரகாஷ். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, மற்றவர்களை கூறுவதை நாம் ஒரு தத்துவமாக எடுத்துக்கொண்டு செயல்படாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கேதர் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளால் எதையுமே வந்து ஒரு முழுமையான ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டிஸ்கரேஜ் பண்ண தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரோ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களை புதுசாக ஒருத்தர் போய் பார்த்து கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக டீட்டெயில் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம்னா, எதுக்கிட்ட இப்போ ஆரம்பிக்கிற, எது என்ன பிரச்சனை, அதனால் வந்து ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கிற, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு இருக்கிற காசெல்லாம் நீ செலவு பண்ணால் என்ன பண்ணுவ, கடன் ஆயிரும், அதனால் ஃபுல்லாக நட்டமாயிருவ, உனக்கு இது செட் ஆகாது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு டிஸ்கரேஜ் பண்ணி டோட்டலாக வந்து நம்மளை முடிச்சு விடுவாங்க. அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணால், ஒரு பாயிண்ட் வேணால், ஒரு டவுட்டுக்கு வேணால் கேட்டுக்கலாமே தவிர, அவங்க சொல்கிறத நம்ம முழுமையாக எடுத்துக்கூடாது. உங்களுடைய தன்னம்பிக்கையில் முழுமையாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களால் சாதிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் இது நம்மளால் முடியும், இந்த வேலை வந்து நம்மளால் சாதிக்க முடியும், தொழில் நம்ம ஆரம்பித்தோம், நம்மளால் வந்து கண்டிப்பாக நாமளும் ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான முழு திறமையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும். அந்த முழு திறமையை வெளிப்படுத்தும் போது நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ், ஏதாவது நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேணால் கேதர் பண்ணலாமே தவிர, இது செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து விவாதிக்கவே கூடாது. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த ஊருக்கு செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் இந்த பிளேஸுக்கு செட் ஆகாது, அவன் சொல்கிறத கேட்காத, இவன் சொல்கிறத கேட்காதன்னு சொல்லி ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது என்றைக்குமே வந்து எடுத்துக்கூடாது. அவங்க என்றைக்குமே வந்து பரவாயில்ல, நம்ம சொந்தக்கார வீட்டு பையன், இந்த பையன் தம்பி பையன், இல்லை அண்ணன் பையன் நல்லா வரட்டும் அப்படின்னு நினச்சி யாருமே அட்வைஸ் பண்ண ஆள் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் ஏதாவது தொழிலுக்கு ஒரு லோன் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக லோன் அப்ளை பண்ணலாம். கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு சொந்தக்காரங்கிட்ட தயவு செஞ்சு காசை கேட்காதீங்க, ரொம்ப கேவலப்படுத்திவிடுவாங்க, ரொம்ப மட்டமாக்கிடுவாங்க. அதனால் வந்து உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து நம்பணும். மற்றவங்க சொல்கிறத நாம் எப்பயுமே வந்து ஒரு விவாதமாக எடுத்துக்கிட்டு அதையே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தத்துவமாக இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து முழுமையாக வந்து அதை வந்து உங்களுடைய லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கவே கூடாது. அவங்க அதில் நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துக்கணும், இல்லை ஒரு மைனஸான ஒரு நெகட்டிவான விஷயம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பற்றி யோசிக்கணுமே தவிர, அதையே நம்ம 100% வந்து நம்ம மனசுகள் கொண்டு போய் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து மூவ் பண்ணோம்னா, நிச்சயமாக எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கான முதல் படி வந்து உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறீங்க, இதனால் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ எந்த மாதிரி தொழில் பண்ணணும், எந்த இடத்துல லொக்கேஷன் எந்த மாதிரி இடத்துல வச்சோம்னா நமக்கு வந்து அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் வந்து இதுக்கான நீங்கள் அட்வைஸ், நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் கேட்கணுமே தவிர, யாருக்கிட்டையும் இதை வச்சா வருமா வராதான்னு தயவு செஞ்சு யார்கிட்டையுமே கேட்காதீங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் கேட்கவே கேட்காதீங்க. நண்பர்கள்ட்ட கூட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம், ஏன்னா அவங்க கூட சில டைம் வந்து நல்ல ஒரு ஐடியா தருவாங்க. ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ ரிலேஷன்ஸ்கிட்டயோ நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த ஒரு ஐடியா இருக்குதே இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன், இதுக்கு வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ நீங்கள் கேட்கலாமே தவிர, இது வருமா வராதா, இது வச்சா அந்த இடத்துல வருமா, அந்தளவுக்கு ப்ராஃபிட் வருமா, இல்லை இவ்வளோ வாடகை வருது, இல்லை ரெண்டல் பில்டிங்காக இருக்குது, இல்லை ஓன் பில்டிங்காக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குதுன்னா, அதெல்லாம் வந்து நீங்களாக வந்து திங்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியாஸ் வந்து வெளியில் கேட்டு பாருங்களே தவிர, வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து அதுக்கான ஐடியாஸ் மட்டும் நீங்கள் கேளுங்க. தயவு செஞ்சு நெகட்டிவாக நீங்கள் எந்த ஒரு க்வெஸ்சனும் கேட்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்காமல் இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி ஒரு தொழில், நீங்கள் எந்த ஒரு டீ கடையிலேருந்து அப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக பண்ணலாம். அதுக்கான முழு முயற்சியும் தேவை. ஏன்னா நீங்கள் ஒரு படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்காக போகிற மாதிரி இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு படித்து முடிச்சுட்டு நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், நம்ம சாதிக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், நிறைய நேரங்களில் தூக்கத்தை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.